தேவ ஜனங்களிற்கு காலை வணக்கம். இந்த நாள்லையும் காட் த ஃபாதர், ஹிஸ் மேஜஸ்டி அண்ட் ஹிஸ் கிரேட்னஸ், பிதாவாகிய தேவனின் மகத்துவமும் மகிழ்ச்சிமையும் இந்த தலைப்பின் கீழாக தியானிக்க இருக்கிறோம். பிதாவாகிய தேவனின் மகிமை, மகிழ்ச்சிமை, இதை இங்கிலீஷில் பார்த்தோன்னா மெஜஸ்டின்னு சொல்லுவாங்க. இதோட அர்த்தத்தை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிக்னிட்டி அண்ட் கிரேட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நான் புரிஞ்சிக்க முடியும், அவரோட மெஜஸ்டி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், அதை என்னுடைய மனித மூளையால் புரிஞ்சிக்க முடியுமா? கண்டிப்பாக அதை புரிஞ்சிக்கிற அளவு ஞானவான்கள் இல்லை நம்ம. ஆனாலும் வேதத்தில் ஒரு சில காரியங்களை பார்க்கும்போது அவருடைய மகிமையின் மகத்துவத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். எக்ஸாம்பிள், யாத்ராகம புஸ்தகத்தில் தேவன் அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்தில் அந்நிய தேசத்தில் எப்படி பாதுகாத்தார், அங்கேருந்து எவ்வளோ அழகாக வெளியே கொண்டு வந்தார், வழி நடத்தினார் வனாந்திரத்தில்ன்றதை பார்க்க முடியும். 10 வாதைகள் வரும்போதும் அவங்களும் அவருடைய ஜனத்துக்கும் மற்ற ஜனத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிச்சாங்க. அவங்க அந்த ஊரை விட்டு வெளியே வந்து செங்கடலுக்கு மத்தியில் நிற்கும் போது பின்னாடி எகிப்தின் ராஜசேனை துரத்திட்டு வருது. முன்னாடி செங்கடல், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும்போது ஏசப்பா சொல்கிறாங்க, நம்ம யாத்ராம் 15:8 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஏசப்பா கடலுக்கு நடுவில் வழியை உண்டாக்குறாங்க, அந்த ஜலம் குவிஞ்சு நின்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வசனத்தின் கடைசியில் பார்த்திங்கன்னா ஆழமான ஜனம் நடுக்கடலில் உறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லோரும் வந்து இன்னும் அந்த உறைந்து போகிற நிலைமையை நம்ம இந்தியாவில் இருக்க நம்ம யாருமே நேரடியாக பார்த்தது கிடையாது. ஆனால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், அந்த ஜலம் நடுக்கடலில் எவ்வளோ ஆழம் இருந்திருக்கும். ஆனால் அது உறைஞ்சி போய் அந்த நடுவில் அந்த தர வெட்டாந்தரையாக இருந்துச்சு. அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப அழகாக அந்த இடத்துல நடந்து போக முடிச்சு. இதுதான் தேவனுடைய மகிமை. அதை நம்ம வேதாகமத்தில் அங்கங்கா வந்து நம்ம நிறையா பார்க்க முடியும். அவர் ஒரு தகப்பனாக இருந்து தன்னுடைய குழந்தைகளை அதிகமாக நேசிக்கிறதுனால அவங்கள பாதுகாக்கிறாங்க. சில நேரம் நம்ம முன்னாடி கஷ்டம் வர்ற மாதிரி இருக்கலாம், ஆனால் அந்த கஷ்டத்தின் நடுவில் ஏசப்பா ஒருவேளை அந்த செங்கடை போல் கஷ்டம் வந்தாலும் நம்ம கஷ்டங்களை உறைய வச்சு நம்மளை அந்த இடத்துல கூட்டிகிட்டு போகும்போது தான் கரம் பிடிச்சி ரொம்ப அழகாக வழி நடத்தி கொண்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட தேவனின் மகிமையும் மகத்துவத்தையும் கண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்லணும். இந்த சர்வ உலகத்தின் சிருஷ்டிகர், ஒரு அரசன், ஆனால் அவர்கிட்ட எந்த ஒரு ப்ரௌட்னஸே கிடையாது. அவர் தாழ்மையாக தன்னுடைய கையின் கிரியைகளை ஆகிய நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நம்மளை நேசிக்கிறாரு. அவரை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளுக்கும் நம்மளால் ஒப்பிட முடியாது, ஏன்னா நம்ம மனித மூளை எல்லாம் பாவத்தினால பறிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அவருடைய இயற்கையில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், அவருடைய அந்த மகிமையின் மாட்சிமையை நம்ம பார்க்க முடியும். இந்த யூனிவர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், உண்மையிலே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் மன்னமாக 45 நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால், எவ்வளோ வல்லமையான இந்த யூனிவர்ஸ், அதை வந்து நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம பூமியை காட்டிலும் ரொம்ப பெருசான ஒரு சூரியனை கடவுள் வச்சுருக்காங்க. அது அணுதினமும் நமக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக வழி நடத்துகிறாங்க. ஒருவேளை ஒரு நாள் அந்த சூரியன் வரலன்னா நம்ம என்னவாயிருப்போம்? அது ரொம்ப அனலாகவும் இல்லாமல் ரொம்ப குளிராகவும் இல்லாமல் நமக்கு ஏற்ற இடத்துல நம்ம பூமியிலேருந்து கரெக்டான டிஸ்டன்ஸில் வச்சு அதை ஒவ்வொரு நாளும் தேவன் இயக்கி கொண்டு இருக்கிறாங்க. இது அவருடைய மகிமையின் வெளிப்பாடு. அதை ஒவ்வொரு நாளும் நம்ம இயற்கையில் இந்த சூரியனை பார்க்கும்போது, இந்த அண்ட சராசரத்தின் மகிமையை நம்ம வந்து யோசித்து பார்க்கும்போது, அவரோட மகிமையின் மாட்சிமையை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். இது மாத்திரம்தான் காட்டுதா அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு பறவைகள் கூட நமக்கு காண்பிச்சு தருது. அந்த பறவைகள் வந்து ஒரு அதோட சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. ஆனால் அந்த இடத்துக்கு அடுத்த சீசன் வரும்போது கரெக்டாக அதே இடத்துக்கு அது வந்து சேருது. யார் அதுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா? தெரியாது. ஆனால் ஆண்டவரை வந்து அதுக்கு முழுமையாக நம்பியிருக்கு. வேற எதையும் குறித்து கவலைப்படுறதே கிடையாது. தேவன் அதினதின் காலத்தில் அதுக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்கிறத அந்த பறவைகள் நமக்கு காண்பிச்சு தருது. அந்த இயற்கையின் மூலமாகவும் தேவனுடைய மகத்துவத்தை நம்ம வந்து உணர்ந்து கொள்ள முடியும். இது மாத்திரமா, நம்ம சரீரமாகிய நம்மளுடைய மனித சரீரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம கண்ணை போல ஒரு அருமையாக
கம்மியான கேமரா அந்த உலகத்தில் வேறு எதுவுமே மனுஷனால் கண்டுபிடிக்கலை. நம்ம காதுகளை போல் நம்மளுடைய ஒரு சின்ன சின்ன சப்தத்தை கூட கேப்சர் பண்ணுகிற டிவைஸ் இந்த உலகத்தில் யாருமே கண்டுபிடிக்க முடியல. நம்ம கைகள் எவ்வளோ வேலை செய்யுதுல, அந்த வேலை செய்து முடிக்குது. நம்ம கை கொஞ்சம் நேரம் அழுக்காந்தாலும் கொஞ்சம் நேரம் கழித்து அதுவே நம்ம கை வேர்த்து நம்ம கையை வந்து சுத்தப்படுத்திடுது. இன்றைக்கி நிறையா ஐயோ நம்ம ஹேண்ட் வாஷ் போடணும், சானிடைசர் போடணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஏஸ்பா இயற்கையாகவே நம்ம கைகள் அப்பப்போ அது சுத்தமாகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கையில் வந்து ஸ்வெட் கிளான்ஸ், அதாவது வேர்க்கும் தன்மையை வச்சுருக்காங்க. அவருடைய மகிமை எவ்வளோ ஆழமானதில், நமக்கு ஒரு சின்ன அடிபட்டால் கூட நம்ம உடம்பு அந்த இடத்த உடனே ரியாக்ட் ஆகி அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த ரிப்பேர் பண்ணுது. ரிப்பேர் பண்ணி அந்த இடத்துல ஒரு காஞ்ச தசை ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அந்த புண்ணு ஈஸியாக ஹீல் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது எல்லாமே தேவனின் மகத்துவத்தை காட்டுது. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது எனக்கு ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், அகஸ்டின் சொல்கிற ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காரு, அவர் ஹார்ட் நெவர் ரெஸ்ட் அன்டில் தி ரெஸ்ட் இன் காட். இதுதான் ஒரு உண்மையானது. நம்ம வந்து தேவனுக்குள்ளே இளைப்பாறுனா மாத்திரம் மட்டும்தான் நம்மளோட மனதால் இளைப்பாற முடியும். நம்ம மனுஷங்க ஐயோ நான் இந்த கஷ்டத்துக்குள்ளே வந்துட்டேனே, அந்த கஷ்டத்துக்குள்ளே வந்துட்டேனே, நான் என்ன பண்ணணும்னு தெரியலையே நம்ம தவிச்சு இருக்கும்போது நம்ம வந்து பிதாவாகிய தேவனின் அன்பை நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த அன்பு நம்ம மேலே ரொம்ப அதிகமாக இருந்தனால தான் தன்னுடைய குமாரனையே இந்த உலகத்தை ஒரு மீட்கும் பொருளாக நமக்கு கொடுத்தாங்க. அதை 2 கொரிந்தியர் 5:19 நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி யோவான் 17:3 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு அந்த நித்திய ஜீவனை அழிக்கும்படியாக அந்த ஒரு தேவன் கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி அந்த கிறிஸ்துவுக்குள்ள நம்மளுடைய இருதயங்கள் இளைப்பாறும்போது நம்மளுடைய இருதயத்துக்கு ஒரு சமாதானத்தையும் கர்த்தர் வந்து தர்றாங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்பட முடியும். நம்ம இந்த ஒரு சீரீஸில் நம்ம ஃபுல்லாக தேவனை அறிகிறோம், அறிகிற அறிவை பற்றி நம்ம படிச்சுட்ருக்கோம். தேவனை எப்படி அறியணுன்றதை பற்றி படிச்சுட்ருக்கோம். அந்த இடத்துல நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் அவரை போல் நம்ம மாறணும் அப்படின்னா அவருக்குள்ள நம்ம இருதயங்கள் இளைப்பாறணும். தேவனுக்குள்ளாக நம்ம ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளாக பிதாவை பார்த்து பிதாவினுடைய மகிமையை உணர்ந்து கொண்டு அவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.